ஹாய் காய்ஸ், நம்ம ரெண்டு மூணு நாளா ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லலாம்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு அந்த நியூஸை சொல்ல முடியல. முக்கியமா அது என்ன நியூஸ்னா, நடிகர் தளபதி விஜய் அவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் அபராதம் வந்து கோர்ட்ல இருந்து போட்டிருக்காங்கன்னு ஒரு பரபரப்பான நியூஸ் ரெண்டு மூணு நாளா போயிட்டு இருந்துச்சு. அந்த அவருக்கு எதுக்காக அந்த அபராதத்தை கொடுத்தாங்க, என்ன காரணம், அவர் வந்து எதனால அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்காங்களே, இது மாதிரி அபராத தொகையை கட்டணம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வாரத்தில். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நடிகர் விஜய் வந்து 2012 வந்து ரோல்ஸ் ராயர்ஸுங்கிற ஒரு காரை வந்து வாங்கியிருக்காரு. அப்போ அந்த காரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய். அப்போ அந்த 2012 அந்த காரோட விலை வந்து 8 கோடி ரூபாய். அதை அவர் வந்து வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கப்புறம் ஆனால் இப்போ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9 கோடிக்கு அதிகமாக தான் இருக்கும். அவர் வாங்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதை கொண்டு வர்றதோ இல்லை இந்தியாவுக்கு வர்றதோ, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு இதை நம்ம வாங்கி இங்கே இம்போர்ட்டு ஆனால் எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஒரு வரி டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வெளிநாட்டிலேருந்து, அதான் இங்கிலாந்துலேருந்து அந்த கார் வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றதோ இல்லை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு மாநிலங்களுக்கு உள்ள ஒரு வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வரி அப்படின்னு ஒவ்வொரு வரி தனித்தனியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் நுழைவு வரி, அப்புறம் வந்து 2 வரி 3-4 வரிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதுக்கு வந்து அவர் கட்டாமல் எல்லாம் இல்லை, அதுக்கு எல்லாத்தையுமே அவர் கட்டிட்டார். பார்த்தீங்கன்னா நுழைவு எல்லா விஷயத்தையுமே கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து முன்னாடி ஒருத்தவருக்கு நடந்திருக்கு. யாருக்குன்னா சச்சின் அவங்க வந்து முன்னாடி என்னமோ ஒரு ஃபெப்ரியா என்னமோ அது ஒரு எனக்கு சரியாக தெரில, அதில் வந்து ஏதோ ஒரு கார் ஒன்று முன்னாடி இது மாதிரி வாங்கிட்டு அவர் வந்து ஒர்க் அவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கின காருக்கு இது மாதிரி எனக்கு வந்து நீங்கள் வரி அதிகமாக போடுறீங்க அப்படி, இந்த வரி அதிகமாக போடுறதுன்னு எல்லாமே வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கினாவே எல்லாருமே ஒரு வரி அதிகமாக போடுறதுக்கு போய் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்றது எல்லா ஒரு சாதாரணமே செய்யும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு வழக்கு போடுவாங்க. அவர் என்ன பண்ணார், சச்சின் இது மாதிரி போட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து அவருக்குமே இந்த மாதிரி பணத்தை கட்ட சொன்னதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வாங்கின அவர் வாங்கின கார் கம்பெனியே அவருக்கு வந்து கட்டி அதை வந்து முடிச்சிட்டாங்க. அது மாதிரி என்ன பண்ணார், நம்ம நடிகர் விஜய் வந்து அந்த மாதிரி பண்ணல. என்ன பண்ணார்னா, அவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு எல்லா விஷயத்தையுமே இவரே வந்து நுழைவரி நீங்கள் எல்லா வரியுமே கட்டி முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்கேன், சாதாரண விஷயம், எல்லாருமே வழக்கு தொடரலாம். இப்போ நான் கூட வந்து போய் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரலாம். அது மாதிரி விஜய் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துமே போயிட்டு இருக்கேன், நம்மளும் ஒரு வழக்கு நம்ம வந்து இந்த பணமெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அவர் போய் ஒரு வழக்கு போடுறாரு. எல்லா பணத்தையும் அவர் வந்து இந்த பணம் அதான் டேக்ஸ் நிறையா டேக்ஸ் இருக்குது, அந்த எல்லா டேக்ஸையும் கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கிறாங்க, நம்ம ஒரு வழக்கை போடுவோம் அப்படின்ட்டு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த வரியை வந்து நாங்கள் வந்து விலக்கு பண்ண முடியாது, விலக்கு பண்ணோம்னா பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அபராத தொகையை விதித்து தான் அந்த வழக்கை முடிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் அபராதம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த 2 வாரத்துக்குள்ளே அந்த அபராத தொகையை கொண்டு போய் உங்களுக்கு உங்கள் மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அந்த இதில் 2 வாரத்தில் கொடுக்கணும்ட்டு இந்த ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து அப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு வர்றது இல்லையே, மேல்முறையீடு தான் அதுக்கடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு போய்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து மேல்முறையீடு பண்ணுவாங்க, அந்த மேல்முறையீடு பண்ணோம்னா அந்த வழக்கு வந்து முடிய கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நடிகர் விஜய் வந்து அடுத்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அவர் வந்து அந்த பணமே வந்து கட்டினதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் வந்து பணம் கட்டலையோ அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, இவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி போய் ஒரு வழக்கு தொடங்கினார். அந்த வழக்கு வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு வரையில் இந்த மாதிரி இவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் இது போட்டிருக்காங்க. இது சாதாரண விஷயம், எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுவாங்க, அப்புறம் அந்த வழக்கு வந்து நடக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு அபராதம் போடுவாங்க, அப்புறம் அபராதத்தை கட்டுவாங்க, அப்புறம் மேல்முறையீடு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எதர்ச்சமாக நடக்கிறது தான், எதார்த்தமாக நடக்குது. விஜய் வந்து அந்த ஒரு மேல்முறையீடு பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னா, வலிமை அப்டேட் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு, அதை பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அவர் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா மாசாக அதில் வந்து கொடுத்துருந்தாப்புல போனி கபூர் அவர் கொடுத்துருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு 10 மில்லியன் வந்து வியூஸ் பெற்றதுனால இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு யதார்த்தமாக இன்னொரு ஃபோட்டோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மாசாக வந்து அஜித் வந்து ஒரு பைக்லேயோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு கெத்தான ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் வந்து இந்த ஃபோட்டோவை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் லுக்காகவே எதிர்பார்த்தோம், ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து 10 மில்லியனுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ வருது அப்படின்னு இருந்தாலும் எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 10 மில்லியனுக்கு அப்புறமே விட்டுருக்காங்கன்னு
அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு 20 மில்லியன் வந்தோடனே இன்னொரு போட்டா விடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வந்து போனி கபூர் வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்துட்டு அள்ளி வீசுறாள், கண்டிப்பாக வந்து இன்னமும் அள்ளி அள்ளி வீசி தள்ளிடுவார்னு ஒரு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அவர் வந்து 20 மில்லியன் வந்ததுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஃபோட்டோ விட போகிறாரு, அதுக்கப்புறம் இன்னமே அப்டேட் வந்து எதுக்கு எதுக்கு இன்னமே என்னென்ன நாள் வரப்போகுது, இல்லை பட ரிலீஸை பற்றி என்னைக்கு எந்த டேட்டில் குறிப்பிடுறாங்க, அதெல்லாம் வந்து வர வர அப்டேட் வர வர நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்ட் வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைகை புயல் எல்லாராலையும் ஒரு கொண்டாடப்படுற ஒரு நகைச்சுவை நடிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. ப்ரெஸ் ரிலீஸில் என்ன பேசுகிறாருன்னா, ரிப்போர்ட்டர்லாம் வந்து என்னங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நான் வந்து முதலமைச்சர் MK Stalinஐ வந்து நான் பார்க்க வந்தேன், 5 லட்சம் ரூபா வந்து இந்த மாதிரி கொரோனா நிவாரணத்துக்கு கொடுக்க வந்தேன், கொடுத்துட்டு வெளில வந்து என்ன சொன்னார்னா நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு, ஒரு 1.5 மாதம் ஆச்சு வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு, நான் வந்து இன்னமும் நீங்கள் படத்தில் நடிப்பீங்களான்னு கேட்குறதுக்கும் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், இன்னமும் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் இப்போ கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பல வந்து இந்த மாஸ்க்கு எல்லாரும் போடாதனால அவர் வந்து பல படங்களில் முன்னாடி நடித்த காமெடியெல்லாம் வந்து அந்த இதில் சொல்லியிருந்தாப்புல அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லி ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரி ஏதோ முத வந்து இந்த விஷயத்தை அந்த நிபுணர் ஒருத்தவர் கேட்குறாரு, என்னென்னா சார் இந்த மாதிரி நாடுகள்லாம் பல பல நாடுகள் பிரிக்கிறாங்களே, ஏதோ வந்து கொங்கு நாடு இங்கிட்டு தமிழ்நாடு அப்படின்னு என்னமோ தனித்தனியாக பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து கேட்டதுக்கு, ஏங்க தமிழ்நாட்டில் பல நாடு இருக்குது, அதான் ராம் நாடு ஒரத்த நாடு அப்படின்னு என்னென்னமோ ஒரு நாடெல்லாம் சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார். நம்மளோட கருத்து என்னென்னா, வடிவேல் அதை சொல்லிட்டு அப்புறம் போயிட்டார், நம்மளோட கருத்தை நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கொங்கு நாடை வந்து பிரிக்கணும்னு ஒரு 3-5 நாளாக வந்து ஒரு 3-5 நாளாக இல்லை ஒரு வாரமாகவே ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதை நம்மளோட கருத்து என்னென்னா, தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு ஒற்றுமையாக உள்ள தமிழ் மக்களோட ஒரு நாடு, அந்த நாடை வந்து தனியாக பிரிக்கிறதோ இல்லை வந்து இப்போ கொங்கு நாடை பிரித்தா தமிழ்நாட்டில் என்னென்னமோ இருக்குது, சோழ நாடு சேர நாடுன்னு பல நாடுகள் இருக்குது, அப்போ தனித்தனியாக பிரிஞ்சுன்னா தமிழ்நாடு ஒரு தனியாகவே போயிடும். இந்த மாதிரி ஒன்றா தமிழ்நாடை பார்க்குறது வந்து ஒரு இதாக இருக்குது, நம்ம தமிழ்நாடை வந்து பிரிக்கக்கூடவே கூடாது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொங்கு மக்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தனியாக வந்து ஒரு யூனியனோ இல்லை அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒன்றிய அரசுன்னு கூப்பிட்டாங்க, அது மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் கொங்கு நாடாக எனக்கு தனியாக கொடுத்துருங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்டை ஒன்று தனியாக பிரிக்கணுனாவே அது வந்து முதலமைச்சர் வந்து உத்தரவு எல்லாம் பண்ணணும், வாய்ப்பே இல்லை. அது பிரித்தாலும் நம்மளுக்கும் ஒரு தமிழ்நாடு வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு மாநிலமாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இந்தியாவிலேயே ஒரு புகழ்மிக்க ஒரு மாநிலமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி பிரித்தோம்னா ரொம்ப கொஞ்சம் போக நம்மளோட தமிழ்நாடோட இது வந்து அழிவாகவே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிடுவோம். நல்லா இருக்கிற நாடே தமிழ்நாடே நல்லா தான் இருக்குது. ரொம்ப நன்றி.